சுபநிதி சுப்பிரமணி புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி மதுரை மாவட்டத்திலே 11 ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன். என்னுடைய வயது 15. உழைப்பை சுரண்டி அடிமைப்படுத்திய முதலாளித்துவத்தை எல்லாம் மாற்றி வந்திருக்கக்கூடிய பல புரட்சியாளரினுடைய மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளன் உங்கள் முன் பேசுகிறேன். அனைவருக்கும் அன்பு கலந்த பணிவான வணக்கம். தலைப்பு: சமுதாய வளர்ச்சியில் எனது பங்களிப்பு. எது சமுதாயம்? சமுதாயம் என்பது நாம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறு புள்ளாக இருந்தாலும் சரி, மனித இனமாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பல தொழில் வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நாம் வள்ளலாரை பார்க்க முடியும். எல்லா ஜீவிகளையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவராக வள்ளலார் ஐயாவினுடைய கண்ணோட்டம் இருக்கிறது. அவருடைய கண்ணோட்டம் ஒரு போற்றத்தக்க கண்ணோட்டம் என்றுதான் நான் சொல்வேன். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சேர்ந்தே வளர்ச்சி பெற வேண்டுமே தவிர, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனித இனம் மட்டுமே வளர வேண்டும் என்பது அல்ல. இது நாம் ஜீவகாருண்யத்திற்கு செல்லுகிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது. அதை தவிர்த்து நாம் முக்கியமாக சமுதாயத்திற்குள் வருகிற பொழுது இன்றைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பல பல அபாளங்களை எல்லாம் நம்மால் பெரிதளவிலே சுலபமாக பார்க்க முடியும் என்றுதான் சொல்கிறேன். அதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய அவலம், இந்த தமிழினத்துக்கே வரக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய அவலமாக நான் பார்ப்பது கற்பழிப்பு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய அவலங்கள் என்றுதான் சொல்லுவேன். காந்தியடிகள் அழகாக சொல்லியிருப்பார், இந்த தமிழ் இந்திய நாடு இன்றைக்கு விடுதலைக்குட்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இந்த இந்திய நாட்டிலே எந்த ஒரு பெண் தனியாக இரவிலே நகைகளுடன் நடந்து செல்கிறாளோ, அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பாதுகாப்புடன் இருக்கிறாளோ, அன்றைக்கு தான் இந்த இந்தியா சுதந்திரம் பெறுகிறது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்திலே ஒரு பெண் பகலில் கூட நடக்க முடியாத ஒரு சூழல் இன்றைய உலகத்திலே, உலகம் என்று சொல்ல வேண்டாம், நம்முடைய தமிழகத்திலே பெரிதளவிலே நிலவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கான முக்கிய காரணம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஜீவிகளும் என்று நம்மால் பார்க்க முடியும். எத்தனை சாதி கொலைகள் வருகிறது, அந்த சாதி கொலைகளிலே கிட்டத்தட்ட இரண்டு நாய்கள் இதுவரைக்கும் அந்த சாதி கொலைகளை தடுத்திருக்கிறது. இதை எத்தனை பேருக்கு தெரிந்த செய்தி என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உண்மையான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இரண்டு நாய்கள் ஒரு முறை வேறொரு இடத்திலே ஒரு சாதி கொலை நடக்கிறது. ஒரு சாதி திருமணம், வேறு சாதி திருமணம் நடக்கிற பொழுது அந்த சாதி வெறியர்கள் அந்த வேறு சாதி பையனை கொலை செய்ய வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாய் தனியாளாக நின்று நற்றிணையின் வெற்றிப்படிகள் அந்த கொலையை தடுத்து, இது நம்ம செய்திகளிலே பார்க்க முடியும், நீங்கள் சென்று பார்க்கலாம். ஆக அப்படியான ஒரு சூழல், ஒரு ஐந்தறிவு ஜீவிக்கு இருக்கிற பொழுது ஆறறிவு ஜீவியாக நாம் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது, இந்த சமுதாயத்திலே எல்லோரும் ஒன்றாக ஒருமைப்பாட்டுடன் இருப்பது, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பது. ஆனால் இன்றைய சமுதாயம் நிச்சயமாக ஒற்றுமையை தவிர்த்த ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இன்றைய சமுதாயத்திலே சாதி, மதம், இனம் என்று பல பல பிரிவினைகள் நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக முதல் அடிக்கோடாக அமைந்திருப்பது அந்த மதம். அந்த மதத்தை துறந்தவர்களாக நாம் வெளிவர வேண்டும் என்று நான் சொல்ல ஆசைப்படவில்லை. ஆனால் அந்த மதத்தை தவிர்த்து நாம் ஒரு வெளியிடத்திற்கு வருகிற பொழுது எந்த ஒரு மதமும், எந்த ஒரு இனமும், எந்த ஒரு சாதியும் அற்றவனாக ஒரே மனிதனாக நாம் வருகிறோம் என்று சொல்லுகிற பொழுதுதான் இன்றைய சமுதாயம் வளர்ச்சியடைந்த ஒரு சமுதாயமாக மாற்றம் பெறுகிறது. இதை தவிர்த்து அடுத்த ஒரு நிலையிலே நாம் கணக்கெடுப்பின்படி இந்த தமிழகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்று பார்க்கிற பொழுது, கிட்டத்தட்ட பல சூழலிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தற்போதைய தமிழகம் வந்துவிட்டது. இதை இந்திய அளவிலே பார்க்கிற பொழுது நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவினுடைய கனவு ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் ஒரே அளவிலே இருக்க வேண்டும் என்பது எந்த ஆண்டிலே? 2020 ஆம் ஆண்டிலே. ஆனால் இன்றைக்கு 2021 ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து 2022, அடுத்து 2023 என்று தொடர்ந்த ஆண்டுகள் கழிந்து சென்று கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய இந்தியாவினுடைய பண மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய ஏற்றம், அதாவது அமெரிக்க டாலரினுடைய ஏற்றம் பெருகிக் கொண்டே போகிறது. இதற்கான காரணமாக பல பல ஆட்சியாளர்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
அந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கான காரணத்தை சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது ஒவ்வொரு மனிதர்களும் ஆகிய நாம் தான். ஆகவே சமுதாய வளர்ச்சியிலே ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய முக்கிய பங்காக நான் பார்ப்பது அவனினுடைய வாக்குரிமையை அவன் சரியான விதத்திலே பயன்படுத்துகிறானா என்பதுதான். இரண்டாவது, சமுதாயத்திலே ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து அவன் அஞ்சி செல்லாதவனாக, அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நிற்கக்கூடியவனாக, இந்த சமுதாய வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடியவனாக மாற வேண்டும். மூன்றாவது ஒரு விடயம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை யாரால் ஏற்படுகிறது, அது நம்மால் ஏற்படுகிறது என்று வருகிற பொழுது அந்த பிரச்சனையை வரவிடாமல் நாமே தவறை ஒப்புக்கொண்டு அதை திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வளர வேண்டும். ஆனால் இவை அனைத்திற்கும் முக்கியமான ஒரு அடிக்கோடாக இருப்பது இன்றைக்கு தீண்டாமை. இந்த தீண்டாமை பெரிதளவிலே நாம் பார்க்கக்கூடிய அளவிலே ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நாடாக நம்முடைய இந்திய நாடு வந்துவிட்டது. நம்முடைய அம்பேத்கர் ஐயாவினுடைய புதிய இந்தியா எப்படி இருக்க வேண்டும், எளிமையானவர்களிடத்திலே பதவி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். புதிய இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவாக மாற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் இன்றைய இந்தியா அப்படி இல்லவில்லை என்று நாம் எல்லோரும் அறிந்த விடையில்தான். அப்படியான ஒரு இந்தியாவாக இந்த இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு இந்தியனுடைய குரலை, ஒரு உறுதியை உங்களிடத்தில் வைத்து வாய்ப்பிருக்கிறேன். பாராட்டு, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.